ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பெஸ்ட் மூவிஸ் பேவிக்கே. இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி, உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இந்த படம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஃபிலிம், படத்தோட பேர் இஃப். மிஸ் பண்ணாமல் ஃபுல் படம் பாருங்கள். படத்தோட எண்டில் ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். படத்தோட ஓப்பனிங் சீனில் நெதர்லாண்டில் காட்டுறாங்க. அங்கே வார் அப்படின்னு ஒருத்தரும் அவங்க ஒய்ஃப் டைனி அப்படின்னு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புறா பூச்சி அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க. ஸோ அதனால் ஊருக்கு வெளியில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு வீடு எடுத்து. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இவர் போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, எப்போவுமே மேலேருந்து இந்த பறவைகளோட குட்டிகள்லாம் கீழே கிடக்கும்ல, அந்த மாதிரி நினச்சி கையில் எடுத்து பார்த்தா இது குழந்தையாட்டம் இருக்குது. ஆனால் ரெண்டு ரெக்கை இருக்குது. இவருக்கு பார்த்து புரியவே இல்லை, இது ஏதோ வித்தியாசமான உயிரினம் போல் அப்படின்ட்டு. அதோட அம்மா மேலே இது இருக்கோ அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பட் அங்கே யாரையும் காணும். இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தோன்னா சரி வைஃபைட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபைட்டை காட்டுறக்காக கொண்டு வந்து காட்டுறாங்க. ஏ இங்கே பாரு, இது மனுஷங்களாட்டியே இருக்குது ஆனால் ரெண்டு கை ரெக்கை இருக்குது, எப்படின்னே தெரில, இப்படி ஒரு உயிரினத்தை நான் படித்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை அப்படின்னா. சரிங்க, முதல்ல அது குளிரப்போது வாங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பாத்திரத்தில் பெட்ஷீட் ஆட்டையெல்லாம் வச்சு அதை படுக்க வைக்கிறாங்க. பேசாமல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா, இந்த மாதிரி வித்தியாசமான உயிரினம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை அதோட அப்பா அம்மாவோ இல்லை வேறு ஏதாவது தேடி வந்துச்சுன்னா திருப்பி ஒப்படைச்சிடலாம், அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு. ஸோ நம்ம அதை பொண்ணு குட்டி பொண்ணு அப்படின்னு கூப்பிட தொடங்கலாம். இவங்க அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விரலில் தொட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. நைட்டு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு குழந்தை இல்லையா, ஸோ இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு குழந்தையாட்ட ஃபீல் ஆகுது. சரி இதுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி பிட்டேல்ச்சா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டச் ஃபிலிம் இல்லை, ஸோ பேர் வித்தியாசமாக இருக்கும், நம்ம குட்டி பொண்ணு அப்படின்னே சொல்லி கூப்பிடுவோம். குட்டி பொண்ணுக்கு சாப்பிடலாம் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சரி இவங்க குழந்தையாட்டையே பார்க்க தொடங்கிட்டாங்க. வெளியில் தள்ளிட்டு போவாங்கள்ல குழந்தைகளை வச்சு டாலியாட்டை, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இவளை படுக்க வச்சு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறது, இவளுக்கு தான் ரெக்கை இருக்கே. உடனே அந்த லேடி முடிவு பண்ணுறாங்க, சாக்ஸை கட் பண்ணி ரெண்டு ரெக்கையும் மறைக்கிற மாதிரி சின்ன க்ளவுஸ் ஆட்டை பண்ணிடுறாங்க. பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே வெளியில் கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போகும்போது இது பார்த்திங்கன்னா பறவை கத்துற மாதிரியே கத்துது, குழந்தைகளாட்ட பேசாமல் கிக் கிக் அப்படின்னு கத்த மட்டும் செய்யுது. இவங்களுக்கு புரியல, மேபி கொஞ்சம் பெருசானா பேசுவா போல் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பார்த்து சந்தோஷம் தாங்கலை, இவ்வளோ குட்டி குழந்தைய அவங்க பார்த்ததே இல்லை. பட் ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்க தொடங்கினோன்னே அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அவள் வளர தொடங்கியாரா, பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டா பேஸ்கெட்டு கூடி பற்ற மாட்டேங்குது அவள் படுக்கிறதுக்கு. ஆனால் என்னென்னா இவள் பேசவே மாட்டேங்கிறா, பேர்த்து கத்துற மாதிரி கீ கீ அப்படிங்கிற மாதிரி தான் கத்துறா. இவள் பேசுவா பேசுவான்னு பார்த்தா நாளுக்கு நாள் பேசுறது இல்லை. ஆனால் என்னென்னா பறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா ரெக்கை வச்சு. அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மனசே இல்லை, நாளுக்கு நாள் இவள் பறவைகளாட்டியே பண்ணிகிட்ருக்காளே, ஒரு வேளை ஃபுல் பறவையாக மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க. அவகிட்ட ஆல்ஃபபெட்டெல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அதுக்கு வரும், திருப்பி திருப்பி பறவை கத்துற மாதிரி தான் கத்துது. தூங்கும்போது இவங்களுக்கு நடுவில் வந்து படுக்க தொடங்கிடுறா. எப்போ பார்த்தாலுமே கோழி கூட இருக்கிறது மட்டும்தே அவளோட பொழுதுபோக்காக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு நீ நீ அப்படிங்கிறா. உடனே இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, புதுசாக தான் பேச தொடங்கிட்டா போல அப்படின்னா அது ஏனோ திடீர்னு அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கா. சரி இவளுக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா சொல்லித்தரது எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அன்றைக்கி ஒரு நாள் புழுவர் கீழேருந்து எடுத்து சாப்பிட்ருக்கா. சரி இவளுக்கு அதுதான் பிடிக்குது போல, இப்போ பறவை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு புழுவை சாப்பிட சொல்லலான்னா இவளுக்கு தான் கை எழியில சாப்பிட முடியல. சரி காலால் சாப்பிடுனா அதுவும் முடியல. இவளுக்கு கோவம் வந்துடுது, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கனால தான் இவ எதுவும் கற்றுக்கிறது இல்லை, நான் வெளியில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போயிடறான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளி இருக்குது. கிளியை ரெக்க அடிக்கிறத பார்த்தோன்னே இவளும் அடிக்க தொடங்கிறா. உடனே அவள் இங்கே பண்ணாத இரு, நான் பாத்ரூம் கூப்பிட்டு போகிறேன், அவனுக்கு கை வலிக்கும் போல், ஒரு ரெண்டு நிமிஷம் ரெக்கை அடிச்சுக்கோ நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிளியில் நின்றுருக்கா. ரொம்ப நேரமாக எங்கடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதான், வெறும் செப்பல் மட்டும்தான் இருக்குது. நம்ம குட்டி பொண்ணு கண்ணாடி உடச்சி பறக்க தொடங்கிறா. இவள் எவ்வளவோ கூப்பிட்றா ஆனால் அவளுக்கு கேட்கவே இல்லை, காணாமல் போயிடுறா. அங்கேருந்து சோகமாக வீட்டுக்கு வரவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க அவளை ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போனேன் அவள் பறந்து போயிட்டா அப்படின்னு. அவள் வந்து கவலைப்படாதமா, எங்கேயும் போயிருக்க மாட்டா, பக்கத்தில் எங்கேயோ தான் இருப்பா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தேடி போகிறாங்க. இவள் ஃபஸ்ட் டைம் பறக்கிறாள், சந்தோஷத்தில் ரொம்ப தூரம் பறக்கிறா. பட் காற்றுக்கு தகுந்தாப்பில் பறக்க முடியாமல் ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா. இந்த குட்டி பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா லோஜா அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பறவை அப்படின்னு நினைக்கல, ஏதோ ஒரு குட்டி பொண்ணு ரெக்கையாட்ட ஒன்று போட்டு விளாட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட விளாட்றியா, எங்கள் அப்பா என் கூட விளாடவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அவங்க அப்பா அதே மாதிரி தான், பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பொண்ணு ஒன்று வீட்டில் இருக்குன்னே அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறான். ஸோ ரெண்டு பேரும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவளை தேடி எங்கெங்கேயோ அலையிறாங்க, எங்கேயும் காணும். சரி பக்கத்து ஊரையாவது போய் பார்ப்போம் அப்படின்னா ஃப்ளைட் ஒன்றும் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னேன், சரி ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்னு வராங்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. இவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவள் வந்து பொண்ணு இல்லை பறவை தான் அப்படின்ட்டு.
எனக்கு இங்கே தூங்க முடியாது, மரத்தில் தான் தூங்கணும் அப்படின்னு. சரி வா மரத்தில் தூங்கலான்னு இந்த லோஜாவும் நம்ம குட்டி பொண்ணு போய் மரத்தில் தூங்குறாங்க. இந்த சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காமிச்சா அவங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ அவங்களும் அங்கே இங்கே நலஞ்சு இந்த மரத்துக்கு கீழே வந்து தூங்கிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணோட பெட்ஷீட் மேலேருந்து உள்ள ரோச்சா ஓடுது. அவங்க பேசும்போது தான் தெரியுது என்னது பறவை பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குட்டி பொண்ணு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காளேன்னு பார்த்தா அவள் அங்கேருந்து பறந்து போயிட்டா. இவங்க நாங்கள் போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லி போனால் லோர்ச்சா பார்த்தீங்கன்னா நானும் உங்கள் கூட வரேன், எனக்கு வாழ்க்கையே போர் அடிக்குது, எங்கள் அப்பா எதுவும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா சரி இவளை கண்டுபிடிச்சி திருப்பி வீட்டில் கூப்பிட்டு வந்து ஒன்று விட்டுருன்னு சொல்லி அவங்களும் அந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன தான் பறவையோட பறந்தாலும் இப்போ புதுசாக பறக்கிறாள், ரொம்ப நேரம்லாம் பறக்க முடியறது இல்லை, அடிக்கடி கீழே விழுந்துடுறா. அப்படி பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு மேலே விழுந்ததான் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு குட்டி பொண்ணு சர்ச்சுக்கு மேலே இப்படியே போயிருக்கான்னு சொல்லி ஃபயர் ஃபைட்டருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பார்த்தா ஒருத்த மேலே ஏறுவான், கரெக்டாக அவன் பக்கத்தில் இருந்தால் அவள் பறந்து போயிடுவாள். அவன் நினச்சிக்கிறான் கழுகு தான் தூக்கிட்டு போயிடுச்சு, ஏன்னா ரெக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே நியூஸை இவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு அவள் எந்த சைடு பறந்து போனான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அது ஒரு பொண்ணுங்க அப்படின்னா பொண்ணு தான் பட் அவள் பறவை அப்படின்னா இவனால் நம்ப முடியல. அப்புறம் இவங்க சொன்ன ஃபுல் கதையும் கேட்டோன்னே சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடயே சேர்ந்து அவளை தேடி போகிறான். நம்ம குட்டி பொண்ணும் அங்கே இங்கேன்னு பறந்து ஒரு ஜன்னலில் வந்து உட்காந்தாரா, அங்கெல்லாம் பறவையை பறக்கிறத பார்த்தோன்னே அதுக்கிட்ட அது எதுன்னு பேச ட்ரை பண்ணுறா, பட் ஒன்றுமே அதுக்கு புரியல. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா யாரோ சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஓடி வந்து இவங்களும் வந்துடுறாங்க அதே சைடு பார்த்துட்டு. பார்த்தா நம்ம குட்டி பொண்ணோட ட்ரெஸ்ஸு கிணத்துக்குள்ளே கிடக்குது. சரின்னு சொல்லி லெஃப்டைச்சா அந்த ஃபயர்மேன்ட்டை நான் உள்ளே போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா வெறும் அந்த துணி மட்டும்தான் இருக்குது, அவள் பறந்து போயிருக்கா அந்த துணியை போட்டுட்டு. சரி இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம லொட்டிஜாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஜன்னலில் உட்காந்துருக்கிறது தெரியுது. அவங்ககிட்ட போய் பேச போனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஒரே நாளில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நைட் அந்த பையன் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியில் இங்கே வந்து படுத்துட்ருக்கா. உடனே இந்த பையனுக்கு தெரியும்ல, போய் லொட்டிஜாட்ட சொல்கிறான் அவள் இங்கே தான் இருக்கா வந்து பாரு அப்படின்னு. ஸோ மூணு பேரும் போய் கட்டில் கடியில் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. சரி அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பசங்களும் போய் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு வராங்க. பட் இந்த பொண்ணு மறுபடியும் பறந்து போயிடுறா, இவங்க எவ்வளோ சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் அவள் அங்கேருந்து பறந்து போயிட்டா. லொட்டிச்சா பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் வாழ்ந்தவளை இந்த பையன் இவளுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். உடனே சொல்கிறான் நான் இவங்க கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பாட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு. அவங்க அம்மாவும் சரின்னு சொன்னனால பெரியக்கே மனசு இல்லாமல் சரி அடிக்கடி வந்து பார்க்குறோன்னு சொல்லி அவங்க கூடயே விட்டுட்டு இவங்க மூணு பேர் மட்டும் கிளம்பி போகிறாங்க. இந்த ஃபயர் ஃபைட்டருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அடிபட்டுருக்கும், ஸோ அதனால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியலன்னா நீ இங்கே இரு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க அவனை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. பட் இவங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லை, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்டரில் படுக்க வச்சுருப்பாங்க, அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி இவன் போய் பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு ஒரு ரெக்கை வந்து இன்னொரு கிளையில் மாட்டிடுச்சு. இவர் மேலே ஏறி அவளை காப்பாற்றி அந்த அடிப்பட்டதுக்கு கொஞ்சம் மருந்தும் போட்டு விட்டா மறுபடியும் அவனால் பறக்க முடியுது. அவள் சந்தோஷமாக அங்கே இங்கேன்னு பறந்துட்டுருக்கா. அடுத்த நாள் காலையில் இவரை பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வர்றாங்க. அப்போ சொல்கிறாரு நான் அவளை பார்த்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி அவள் வந்து பறவை பொண்ணு தான், அவள் வந்து சந்தோஷமாக இருக்கா, மறுபடியும் பறந்து போயிட்டா, அவளுக்கு அதான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவளை பார்த்துறாங்க. கடைசியில் அவள் கடலை நோக்கி பறந்து போயிட்டுருக்கா. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது ஒரு பறவையை வந்து நம்ம குழந்தையாக நினச்சி வளர்க்க பார்த்துருக்கோம் அதான் தப்பு அப்படின்னு. திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது, திரும்பி பார்த்தா இத்தனை நாள் அவள் பறந்தது பார்த்தீங்கன்னா பில்டிங்கெல்லாம் இருக்கிற இடம், டயர்டானா உட்காந்துருவா. இப்போ ஃபஸ்ட் டைம் பறந்தது கடலில், ஸோ உட்கார கிடம் கிடைக்காம டயர்டாக அங்கேருந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவங்கிட்டே சவுண்டு கேட்டு அவளை ரெஸ்கியூ பண்ணி மறுபடியும் வீடு கூப்பிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, தொலைஞ்சு போன பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கா, பட் அந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு தான். மறுபடியும் அங்கேருந்து பறக்கிறதுக்காக அவள் ட்ரை பண்ணுறான். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது என்னன்னாலும் இவ ஒரு பறவை தான், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூப்பிட்டு வந்து ஒரு அவளை எங்கே கண்டுபிடிச்சாங்களோ அதே இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவளுக்கு ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி பறக்க விடுறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு படத்தில் மறுபடியும் சந்திப்போம். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.